நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அடுத்தடுத்து வரவிருக்கும் படங்களுடைய லிஸ்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நடிகர் விஜய் சேதுபதி இந்த டைமில் பயங்கர பிஸியாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கையில் இப்போது 10 படங்களுக்கு மேலே இருக்குது. அதில் முதல் திரைப்படம் துக்ளக் தர்பார். இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதியும் பார்த்திபனும் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க, பட் இன்னும் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வரலை. அடுத்த படம் கடைசி விவசாயி. மணிகண்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ட்ரெய்லரை 2019 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்பலாம். விஜய் சேதுபதி இந்த படத்தில் லீட் ரோல் கிடையாது, ஒரு வித்தியாசமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அடுத்த படம் மாமனிதன். இந்த படத்தை சீனு ராமசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையமைச்சு அவரே இந்த படத்தையும் தயாரிச்சிருக்காரு. இந்த படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ தான் இந்த படத்துடைய டைட்டிலை வாங்கியிருக்காங்க. இந்த வருஷமே மாமனிதன் படத்தையும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷனில் லாபம் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம விஜய் சேதுபதிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி சமூக ஆர்வலராக நடிச்சிருக்காரு. லாபம் திரைப்படத்தையும் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணி இந்த வருஷமே ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காத்து வாக்கில் ரெண்டு காதல். இந்த படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணுறாரு. விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக சமந்தாவும் நயன்தாராவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இது ஒரு லவ் ஃபிலிம். இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து டக்கு டக்குன்னு நடந்துட்டு வருது. 2021 கடைசியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம விஜய் சேதுபதிக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற படம் ரெடியாக இருக்கு. இந்த படத்தை வெங்கடகிருஷ்ண ரோகந்த் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இனிமேல் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துலேயும் ஒரு படத்தில் கமிட்டாக இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. இந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமே இந்த மலையாள படத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷனில் சூரி லீட் ரோல் பண்ணுறாருல ஒரு படம், அந்த படத்துலையும் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வயசான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு போல். வெற்றிமாறன் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறது இதுவே முதல் முறை, அதனால் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அடுத்து நம்ம விஜய் சேதுபதி தீபக் சுந்தரராஜன் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. இன்னும் டைட்டில்லாம் வைக்கல. இந்த தீபக் யார் அப்படின்னா டைரக்டர் சுந்தரராஜன் அவர்களுடைய பையன். இவர் டைரக்ஷன் பண்ணுற ஃபஸ்ட் படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக டாப்ஸி நடிக்கிறாங்க. அடுத்து நம்ம விஜய் சேதுபதி 3 ஹிந்தி படங்கள்லையும் கமிட்டாக இருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. கத்ரினா கைஃப் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணுறாங்க. இது ஒரு த்ரில்லர் படமாக தயாராகுது. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தாதுன் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர். அதுக்கப்புறம் காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு படமும் மும்பை கார் என்கிற ஒரு ஹிந்தி படமும் அடுத்தடுத்து ரெடியாக இருக்குது. மும்பை கார் படத்தை சந்தோஷ் சிவன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இப்படி ஏகப்பட்ட படங்களில் நம்ம விஜய் சேதுபதி தற்போது நடிச்சிட்டு வராருங்க. இன்னொரு ஹிந்தி படம் கூட இருக்குது, பட் அதில் ஏதோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. மொத்தமாக என்னென்னு அப்படின்னா 1, 2, 3 நீங்களே நினைக்குங்க, மொத்தமாக நிறைய படங்கள் வருது. இது போக முகில் அப்படிங்கிற ஒரு வெப் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. அதில் அவர் பொண்ணு தான் ஏதோ முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இதுவரைக்கும் விஜய் சேதுபதிக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 2 படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இந்த படங்களில் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்குற விஜய் சேதுபதி படத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.